அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம பிரிட்டிஷ் டீ அப்படின்ற மில்க் டீ பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம எந்த டீயை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டீ, பிரிட்டிஷ் டீக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு டீ அப்படின்னு சொல்லலாம். நேட்டிவிட்டியை ஆழமாக பேசுகிற ஒரு டீ இது அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீலங்கன் பிளெயின் டீ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கன் பிளெயின் டீ அப்படின்னு பிளெயின் டீ அப்படின்னா என்ன? ஸோ மில்க் டீ அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி, மில்க் ஆட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற, மில்க் ஆட் பண்ணாமல் ட்ரிங்க் பண்ணுற ஒரு டீ தான் பிளெயின் டீ அப்படின்றது. ஸோ பிளெயின் டீ அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படி இதை மேக் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து ஹாட் வாட்டர், அதாவது தண்ணீரை வந்து நல்லா சுட வச்சிடணும். சுட வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணீரில் வந்து நம்ம தேயிலை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தேயிலையை வந்து நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து கிளாஸ்லேயோ நமக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர்லேயோ வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரிங்க் பண்ணால் தான் இந்த பிளெயின் டீ அப்படின்றது. சிலர் வந்து இந்த தேயிலையை வந்து கொதிக்க விடுவாங்க, தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விடுவாங்க. சிலர் வந்து தேயிலையை வந்து வடிச்சுட்டு அதில் இருந்து வரக்கூடிய சாறு நீரை தான் வந்து பிளெயின் டீயாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த பிளெயின் டீயில் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக வேறு இஞ்சி மாதிரியான விஷயங்கள், சுக்கு மாதிரியான விஷயத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறது தான். பட் இதுதான் வந்து பேசிக்கான ஒரு பிளெயின் டீயாக இருக்குது. இந்த பிளெயின்ல வந்து இன்னொரு முக்கியமான விஷயமே பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா வந்து, இந்த பிளெயின் டீயில் வந்து நம்ம நார்மலாக சுகர் ஆட் பண்ணி குடிக்கிறது அப்படின்றது ரொம்பவும் கம்மி தான். ஏன்னா இந்த டீயோட வந்து, இந்த பிளெயின் டீயோட எது சூப்பரான ஒரு கொம்போவாக போகிற ஒரு ஸ்வீட்டனிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னா வந்து கட்டாயம் அது வந்து கருப்பு டீ அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து, மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன்ஸ் இந்த டீயை வந்து எப்படி ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, கித்தூள் கருப்பு டீயை பயன்படுது தான். அதாவது வந்து பிளெயின் டீ, இனிப்பு இல்லாத பிளெயின் டீயோட கித்தூள் கருப்பட்டியை சேர்த்து குடிக்கும் பொழுது, கருப்பட்டி கொஞ்சம் வாயில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளெயின் டீயை குடிக்கும் பொழுது அந்த காம்பினேஷன் வந்து நம்ம நாக்குக்குள்ளேயே அந்த கொம்போ வந்து இணையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு தனி சிறந்த உணர்வாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்ரீலங்கன் பிளெயின் டீ அப்படின்றது வந்து, பிளெயின் டீ அப்படின்றத தாண்டி வந்து ஒரு நேட்டிவோட சேர்ந்த ஒரு எளிமையான உணர்வு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கன் பிளெயின் டீ பற்றி பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஒரு சூப்பரான விஷயத்தோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.